சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநாட்டும் காலங்களில் தேவைக்கு ஏற்ப ஊரடங்கு உத்தரவை இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்தின்படி அரசு காவல்துறை மூலம் அமல்படுத்தும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவின் நீடித்த நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவை குறிப்பிடலாம் இந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்றாலும் சூழ்நிலை நேரம் காலத்துக்கு தக்கவாறு நடவடிக்கையின் தன்மையும் அமையும் ஊரடங்கு உத்தரவு என்றால் என்ன தெரியுமா அசாதாரணமான சூழ்நிலைகளில் பதற்றத்தை தணிக்க முடியாத நிலை எழும்பும் போது மாவட்ட நிர்வாகம் காவல்துறை மூலம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் இனம் அல்லது சமுதாயம் ஜாதி கலவரங்கள் வன்முறை சட்ட எதிர்ப்பு நோய் பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான தேவையின் போது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் ஊரடங்கு உத்தரவை மாவட்ட நீதிபதி மாவட்ட நிர்வாக தலைவரான மாவட்ட ஆட்சியர் அரசு நிர்வாகம் அமைதியை நிலைநாட்ட முடியாத சூழ்நிலையில் பயன்படுத்தும் மக்களின் எவ்வித நடமாட்டத்தையோ கல்வி நிலையங்கள் தொழில் நிறுவனங்கள் அரசு துறைகள் போன்றவை செயல்பட அனுமதி மறுக்கப்படும் அத்தியாவசிய தேவைகளுக்காக காவல்துறை அவசர ஊர்தி வாகனங்கள் தீயணைப்புத்துறை ஆகியவை மட்டும் இயங்க அனுமதிக்கப்படும் ஊரடங்கு காலத்தில் உண்ணாவிரதம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் போன்றவை நடத்துவதற்கு அனுமதி கிடையாது முக்கிய நபர்களை தடுத்து வைக்கவும் சந்தேக நபர்களை கைது செய்யவும் இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் ஊரடங்கு உத்தரவு குறிப்பிட்ட காலத்திலிருந்து எவ்வளவு காலத்துக்கு வேண்டுமானாலும் நீடிக்கப்படலாம் சரி இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு பிரிவு என்ன கூறுகிறது இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்தின் நூற்றி நாற்பத்தி நாலாவது பிரிவே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது இந்த தண்டனை சட்ட பிரிவின்படி பொதுமக்கள் நான்கு அல்லது அதற்கு மேலானவர்கள் பொது இடத்திலோ மக்கள் கூடுவதற்காக தடை செய்யப்பட்ட பகுதியிலோ கூடுவது குற்றமாக கருதப்படும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் கும்பலாக நான்கு அல்லது அதற்கு மேலானவர்கள் கூடுவதற்கு இந்த சட்டப்பிரிவு தடை விதிக்கும் அதே சமயம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவசர தேவைக்காக செல்வதை இந்த சட்டப்பிரிவு தடுக்காது ஆயுதங்களை கொண்டு கொண்டு வரவும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு பொருளையும் வைத்திருக்கவோ அவற்றை கொண்டு பொதுவெளியில் நடமாடவோ அனுமதி கிடையாது குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது அதிகபட்சமாக ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்த உத்தரவை மாவட்ட நிர்வாக தலைமை அமல்படுத்த வேண்டுமானால் அதற்கு அரசின் அனுமதி அவசியம் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிரதமர் இல்லம் விமான நிலையங்கள் போன்ற பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எல்லா காலங்களிலும் அமலில் உள்ள வகையில் அது நீடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த ஊரடங்குக்கும் இப்போ தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப வந்து பயப்பட தேவையில்லை என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு மேலும் இதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும் வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி